அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி, ராஜேஷ்குமார். நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ண போகிறோம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இன்றைக்கி நிறைய பேர் மத்தியில் கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட வரன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இந்த எப்படிப்பட்ட வரன் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்குறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்க சொல்கிற மாதிரியான வரன்களை பார்க்க உங்களால் முடியுதா, உங்கள் மனசு அதை ஏற்றுக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாதகருக்கு வயது 35 வயது. இது ஒரு ஆண் ஜாதகம். திருமணத்திற்காக அவங்க கேட்குறப்போ முதல்ல அவங்க வயது வந்து திருமண வயதை கடந்துருச்சு, 36 வயது நடப்பில் இருக்குது. இப்போது அவங்களுடைய பிறப்பு லக்னம் மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னம் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் தான் அவங்களுக்கு லக்னம் வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த லக்னம் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் கடைசி நட்சத்திர பாதத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு. அப்போ இது சில மாதங்கள் மட்டும்தான் இந்த லக்னத்தில் அவருக்கு பலன் தந்திருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய 10 வயது வரையும் கடக லக்னம், 20 வயது வரையும் சிம்ம லக்னம், இந்த 20 to 30 வயது வரையும் அவருக்கு கன்னி லக்னம் பேசியிருக்கும். இப்போ இந்த ஏஎல்பி லக்னம் கன்னி லக்னம் போகும்போதுலேருந்து அவருடைய திருமண வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த லக்னம் போகும்போது இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த லக்னத்துலேயே கேது 7 ராகு பிறக்கும்போது அவருடைய ஜாதகத்தினுடைய நிலை வேறு. இன்றைக்கி அட்சய லக்னத்தினுடைய அவருக்கு அந்த 20 to 30 உள்ள நிலை வேறு. அப்போ இங்கே கேது ராகு கேது சம்மந்தப்படும் போது இங்கே ராகு கேது சம்மந்தப்பட்ட ஒரு தடைகளும் இங்கே இருக்குது. ஏன்னா ராகு கேது நிற்கக்கூடிய இடங்களை தன் வசப்படுத்திக்கும், அதனால் அது எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தும். ஒன்று எதிர்பார்ப்புகளை குறைக்கும், ஒன்று எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தும். அதனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்காரு, 10வது வீட்டில் இருக்கார். ஜாதகர் அந்த நேரத்தில் 20 to 30 தொழில் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவருடைய எண்ணங்கள் போயிருக்கும். அப்போ திருமணத்தை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே திருமணத்தை நினச்சிருந்தாலும், திருமணத்திற்கு அப்போவே பெண் தேடி இருந்தாலும், இங்கே லக்னத்திற்கு 7வது வீடு அப்படிங்கிறது தான் கணவன் அல்லது மனைவியின் நிலையை குறிக்கக்கூடியது. அப்போ இவருடைய ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம். அப்போ 7வது வீட்டினுடைய நிலை எங்கே இருக்குது இந்த ஜாதகருக்கு? இந்த 7வது அதிபதியின் குரு, இந்த 7வது வீட்டின் அதிபதி குரு எங்கே இருக்காரு, 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல குரு இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்போது இந்த 10 வருஷத்தில் 20 to 30 வயது காலகட்டங்கள்லேயும் அவருக்கு வரன் பார்த்துருந்தாலும் அது தடைபட்ட ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான் குறிக்குது. சரி, அடுத்து இந்த லக்னம் முடித்து இந்த 30 to 40 இங்கே வந்தாச்சு. இப்போ சுவாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இவருக்கு அட்சய லக்னமானது போய்கிட்டிருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த லக்னத்தின் அதிபதி, இந்த 10 வருஷத்தை துலாம் லக்னத்தை இயக்கக்கூடிய சுக்கரன் எங்கே இருக்காரு, இந்த வீட்டிற்கு 8வது வீட்டில் இருக்காரு. அப்போது ஜாதகரே போய் 8ல மறைஞ்சிருக்காரு. இந்த லக்னம் போகும்போது 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருந்தது. இந்த லக்னம் போகும்போது ஜாதகரே 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது இங்கே ஜாதகரின் நிலை சிறப்பாக இல்லை. இங்கே நடக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி, இப்போ சுவாதி நட்சத்திரம், கடந்த 3 வருஷமாக சுவாதி நட்சத்திரம் தான் போகுது. இந்த 3 வருஷமாக இவருக்கு எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு, ராகு இந்த லக்னத்திற்கு 6வது வீட்டில் நிற்கிறார். அப்போ இங்கேயும் அந்த ராகு நல்ல நிலையில் இல்லை, இந்த லக்ன அதிபதியும் நல்ல நிலையில் இல்லை. 6-8 சம்மந்தப்படுறதுனால இவருக்கு இந்த 10 வருட காலகட்டங்களும் இவர் சைட்லேருந்து தான் பிரச்சனைகள் வருது. அப்போது இவர் ஜாதகர் சைட்லேருந்து என்ன பிரச்சனைகள் வருது, இந்த ஜாதகருக்கு இங்கே லக்னாதிபதி சுக்கரன் 8ஆம் இடத்துல இருந்து நட்சத்திர அதிபதியும் இங்கே இருக்கும்போது எப்படிப்பட்ட வரன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 7வது வீட்டில் குரு இருக்குது. இந்த குரு அப்படின்னா கௌரவமான குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த ஜாதகருடைய வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த சுவாதி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக வரும். அப்போவும் குரு 3-6 ஆதிபத்தியம் வாங்கி 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 6ஆம் அதிபதி 7 இருக்கிறது பிரச்சனைக்குரிய வரன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜாதகரும் இங்கே பிரச்சனைக்குரிய நபராக மாறிட்டார். இங்கே 7ஆம் அதிபதியும் செவ்வாய் எங்கே இருக்குது, 10வது வீட்டில் இருக்காங்க. அப்போ 7ஆம் அதிபதி நல்லா இருக்காங்க, ஆனால் இங்கே இயக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இல்லை. 6ஆம் அதிபதி 7 இருந்து பிரச்சனைக்குரிய வரன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த பிரச்சனைக்குரிய வரன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பெண் சைடு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும்னு சொல்லும்போது இந்த பையன் சைடு என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் எதையுமே எதிர்பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் எதையுமே எதிர்பார்க்குறதில்ல,
கொஞ்சம் உங்களுடைய இனத்திலிருந்து கொஞ்சம் மாறி வரன் எடுக்கிறீங்க, இல்லை அங்கே கலப்பு மனம் புரிந்த இடமாக பார்க்குறீங்கன்னா இவருக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லாட்டினா பிரச்சனையாக அமைஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, எங்கள் இனத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் இனத்திலேயே பாருங்கள், அவருக்கு கொஞ்சம் வசதி குறைவாக அல்லது ஏதாவது ஊனமுற்ற, எதுக்காக ஊனமுற்றங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோன்னா, இங்கே குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார். இந்த குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து இங்கே லக்னாதிபதியை பார்க்கறதுனால இங்கே ஊனமற்ற, ஏன்னா சனி நாளுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி, பூர்வ புண்ணிய பலமே இங்கே வந்து என்ன பண்ணுது, ஜாதகரை பார்க்குது. அவருடைய பூர்வ புண்ணிய அமைப்புப்படியே அவருக்கு பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும். அப்போ அந்த பெண்ணுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு குறைபாடு அல்லது அவங்க வீட்டில் ஒரு ஊனமுற்ற நபர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பாருங்க அப்படின்னாலும் அதுக்கும் அவர் பார்க்க மாட்டேன்ட்டார். சரி, லக்னாதிபதி எட்டில் இருக்குது, ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்குது, வெளிநாட்டு பெண்ணாக பாருங்க அப்படின்னா அதுக்கும் அவர் மனம் இடம் கொடுக்கலை. இல்லை இல்லை, வெளிநாட்டு கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது, வெளிநாட்டு பொண்ணும் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை சார், நல்ல பொண்ணை பார்க்குறீங்க, குறையில்லாத உங்கள் இனத்தில் பார்க்குறீங்கன்னா இவருடைய திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால் பிரச்சனைக்கு உரிய ஒரு வரனை பார்க்குறீங்கன்னா திருமண வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்கன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே என் பையனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே திருமணம் தடை அப்படிங்கிறது யாரால் ஏற்படுது? இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் அதிபதி பலமாக இருந்து சூரியன் சந்திரனம் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனால முடிவெடுக்கிற நிலையில், ஏன்னா ஜாதகர் போய் எட்டில் மறைஞ்சிட்டார், முடிவெடுக்கிற நிலையில் பையன் இல்லை, முடிவெடுக்கிற நிலையில் அப்பா தான் இருக்கார். அப்போ அப்பாவின் முடிவு இங்கே இறுதியாக இருக்குது, அப்பாவால் இந்த திருமணம் தடையை ஏற்படுத்துது. சரி, இந்த பிறப்பு லக்னத்திலிருந்து இவருக்கு இது அஞ்சாவது லக்னமாக போய்கிட்டிருக்கு. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகருடைய சுய கர்மாவை தான் இங்கே அனுபவிக்கிறாரு. அப்போ இவருடைய சுய கர்மா எப்படி வேலை செய்யுது? ஜாதகர் அந்த சுக்கரன் அப்படிங்கிற நிலையினால் அவருக்கு அந்த கடந்த கால தன்மைகளின்படி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவருக்கு அடுத்தவங்களுடைய மனம் நோகும்படியாக இவர் நடந்துக்கிட்டதுனால இவருக்கு பிரச்சனைக்குரிய ஒரு பெண்ணு தான் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை அவங்க எப்படி சமாளிக்கணும்னா, அந்த பிரச்சனைக்குரிய பெண்ணையே திருமணத்திற்கு தேர்ந்தெடுத்தால் இவங்களுக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு பெண்ணால் வரக்கூடிய மனைவியால் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிபட்டு போயிடும். அதை நம்ம புரிய வைக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுது, நம்ம ஜாதகத்தில் இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் உண்மை அதுதான் அப்படிங்கிறத புரியும்போது தான் அவங்க வாழ்க்கையில், ஏன்னா 36 வயதில் உள்ள பையனுக்கு இல்லை இல்லை அவருக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இனத்தில் தான் பெண் எடுப்பேன் அப்படின்னு அந்த ஜாதகத்தினுடைய நிலையை தெரிஞ்சும் அவர் அந்த முடிவுக்கு வர்றாரு அப்படிங்கிறதுனா, சார் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதி வலியது அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த விதிங்கிற ஒரு விஷயம் இங்கே என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை நடக்க விடாமல் தடை செய்யுது. ஏன்னா இவருடைய கர்மா எட்டாவது வீட்டில் இருந்து வேலை செய்யுது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. என்ன தான் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருமார்கள் கிடைச்சாலும் அந்த குருமார்களினுடைய நிலையை அவங்க ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் கிடையாது. அப்போ அவங்க அவங்களுடைய கர்ம பலனை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வரணம் அமையுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, இதில் இன்னொரு ஜாதகருக்கு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி மாற்றி பாருங்கள், அதுவும் அவருடைய ஜாதகத்தில் இரண்டாவது தாரமாக பெண் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்படிப்பட்ட வரன் பார்த்திங்கன்னா இவர் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அதே மாதிரி சம்மதித்து இன்றைக்கி இரண்டாவது தாரமாக ஒரு பெண்ணை பார்த்து, அந்த பொண்ணும் திருமண வாழ்க்கையில் தோல்வியுற்ற நிலையில் இருந்த பெண்ணை பார்த்து அவங்க இப்போ மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு தரப்புலையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்போது எப்படி அமையுதுங்கிற பிராப்தம் இருக்கோ அந்த மாதிரி தேடிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லையா? அதை உணர்த்தும் போது அதை புரிஞ்சுக்காமல் எனக்கு வந்து இது சரியாக இல்லை, நான் சந்தோஷப்படுற மாதிரி பலன் சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மாவின் தன்மை அத்தகைய வலிமையானது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது. ALP அட்சயலகன பத்ததி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த புரிதலை உணரணும்னா வகுப்புக்குள்ளே வாங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.